ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்டியான சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 இழை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்பவும் வதக்க தேவையில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் இஞ்சி துண்டு பூண்டு பல்லு கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் காரம் இருக்காது, அதனால் நான் கூடவே கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்கள் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காவை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவனா 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கிறதால காரம் கூடவே கொஞ்சம் போட்டு சட்னி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சட்னி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி சாதத்துக்கு கூட ஷைடிஸாக தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த சட்னியை நீங்கள் தாளிக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.